போன்று இந்த இரண்டு அமைச்சிக்கும் சம்பந்தப்படாட்டியும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கூற வேண்டும். குறிப்பாக புத்தள பிரதேசம் அண்மையிலே வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்படைந்து காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. இன்று புத்தள பிரதேசத்திலே கட்பிட்டி ஆலங்குடா பகுதியிலே கடந்த 21 நாட்களாக மழையினால் வெள்ள நீர் தேங்கி சுமார் 425 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். இந்த 21 நாட்களாக அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இன்று அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களினால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று ஆலங்குடா பாடசாலைக்கு செல்லக்கூடிய சுமார் 500 மேற்பட்ட மாணவர்களுடைய கல்வி இன்று இழக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வெள்ள நீர் தேங்கி கிடப்பதினால் ஆலங்குடா பிரதான பாதை பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று அவர்களுடைய மாற்றுப்பாதையாக அவர்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆக வெள்ள நீர் தேங்கி கிடப்பதனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகையால் இந்த 425 குடும்பத்தினுடைய நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகின்ற முதலிலே இந்த தேங்கியிருக்கின்ற நீரை வடிந்து செல்லுகின்ற விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.